ஓம் ஸ்ரீ கணபதி சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கராந்த குரு சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் அஷ்டாங்கவியல் கவுண்டர் வழங்கும் மகர ராசி, மிதுன ராசி, மேஷ ராசி இந்த மூணுக்கும் பலன்கள் முன்னே கொடுத்துள்ளேன். இப்பொழுது ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி ஆகிய மூன்றுக்கும் ரத்தின சுருக்கமாக பலன். உங்கள் நல்லாதரவுடன் யூடியூப்பிலே பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. உங்களது அனைவரது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம். ரிஷபராசியிலேயே, ரிஷப லக்னத்திலேயே பிறந்திருந்தால் சொல் தவறமாட்டார்கள். அழகிய நடை இருக்கும், அது நடக்கிறது. தடித்த துடை, விரிந்த முகம், இடுப்பின் பக்கவாட்டில் மச்சம், பரந்த விசாலமான சுபாவம், பலவித கஷ்டங்களை தாங்கும் மன உறுதியும், பலருடன் நல்ல தொடர்பும் சிநேகம் உள்ளவராக இருப்பர். பெண் குழந்தைகள் உள்ளவராகவும், உறவினரிடத்தில் அதிகம் பழகாதவராகவும், கபம் பித்தம் இவற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்டவராகவும், நல்ல வசதியான வாழ்க்கை உடையவராகவும், பொறுமைசாலியாகவும், சாப்பாட்டில் ருசி அதிகமாக சாப்பிடுவராகவும், நிலையான நீடித்த உறவு உள்ளவரும், சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடுத்தர வயதில் வாழ்க்கையில் இறுதியில் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பர். ரிஷபராசிக்கு வந்து மதுரை மீனாட்சியை வணங்கி வந்தால் எந்த விதமான தோஷங்களும் ஒன்றும் செய்யாது. ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்ட தேவதை ஆணாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி, அந்த தாயாரை வணங்குங்கள். மதுரை மீனாட்சி தாயாரே, உங்களுக்கு எல்லா வளமும் பெற்றுவாழ அவர் அருள் புரிவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்புறம் பெண்களுக்கு வந்து இப்போ இந்த ராசியிலே வச்சு கணக்கு சொல்லக்கூடாது, பிறந்த ராசியிலே வச்சு. அவங்களுக்கு வந்து இந்த ருது ராசின்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து வச்சு கணக்கு சொன்னோம்னா கொஞ்சம் பலன் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்காக இந்த ஒரு ராசி தான் பெண்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆண்களுக்கு மட்டும் அந்த ரிஷபராசினா ரிஷபராசியில், பெண்களுக்கு வந்து பகவான் வந்து ஒரு கொடுப்பினை கொடுத்துருக்கிறார். அந்த பக்குவ காலத்திலே ருதுவாகி அந்த ருது காலத்திலே சந்திரன் வந்து எந்த ராசியில் பயணிக்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ, அதுக்கு 50% இதுக்கு 50% எடுத்துக்கிட்டால் பலன் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, கடகராசி. கடகராசியில் சந்திரனுக்கு பிறந்தவர்கள் கடகராசிக்கு பொதுவான பலன், வேகமாக நடப்பார்கள், உடல் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், உயரமான இடுப்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களால் ஈர்க்கப்படல், ஆண்களாக இருந்தால் பெண்களால் ஈர்க்கப்படல், நல்ல நண்பர்கள், ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை, அதிகமாக வீடு இருக்கும் அவங்களுக்கும். வளர்பிறை சந்திரன் போல் இவருக்கு சொத்து புகழ் வளர்ந்து கொண்டே போகும். அதாவது வந்து தேய்பிரியில் பிறந்தால் கொஞ்சம் நீளமாக இருப்பாங்க, வளர்பிறையில் கொஞ்சம் பிறந்தனா கொஞ்சம் குறைஞ்சிருப்பாங்க, நடுத்தரவு. கழுத்து வந்து பெருத்த கழுத்து. இன்பமான வார்த்தைகளுக்கு வசமாகுதல், கௌரவமான பதவியை வசித்தல், தனது தொழிலுக்கும் தகுதிக்கும் ஒத்தவாறு சிநேகிதரிடம் சகஜமாக பழகுதல், குறிப்பாக இருத்தல், தண்ணீர் திறந்தவெளி தோட்டம் இவற்றில் ஆர்வம் காட்டுதல் யாவும் இவர் செய்வர். கடகராசிக்கு பராசக்தி, பராசக்தி வணங்கி வந்தால்
ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, சிம்ம ராசிக்கு வருவோம். சிம்ம ராசியினுடைய அமைப்பு பிரகாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் மனவேதனைப்படுவார்கள். பெரிய விசாலமான முகத்தை உடையவர், கன்னமும் பெரிய விழிகளும் உடையவராக தென்படுவர், குறைந்த அளவில் பிள்ளைகளுடையவர், பெண்களை வெறுப்பவர், ஆனால் பெண்கள் ஆண்களை வெறுப்பவர், அதாவது மிருகங்களையும் காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகளையும் அதிகமாக ரசிப்பர், தொட்டதுக்கெல்லாம் கோபிப்பர், பசி தாகம் வயிற்றுவலி பல்வலி மன அழுத்தம் போன்ற உபாதைகளால் பாதிப்பு உடையவராவார். ஜாதகர் பரந்த உள்ளமும் குறைபாட்டுடன் கூடிய தேகமும் தீவிரமான நோக்கும் சற்று தான் என்ற கர்வமும் பாவமும் தாயாரிடம் அதிகமான பற்று உடையவராகவும் இருப்பர். ஆகவே இன்று ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் பல ரத்தின சுருக்கமாக சொல்லியுள்ளேன். மேலும் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். வணக்கம்.